இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வருங்க, மழை வேற வருது. இப்போ டைம் 5 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. ஊர்லேருந்து வந்தால் எங்கள் அம்மா ஆடு மேய்க்க போயிட்டாங்க, இன்னும் வரல. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நாங்கள் வந்தது. இது வந்து சிக்கன் சில்லிக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் சில்லிக்கு வந்து தடவிட்டு இருக்கிறாங்க. சில்லியே நாங்கள் போட மாட்டோம், ஏதாவது ஒரு டைம்லாம் போடுவோம். இங்கே வந்து மிளகாய் கறி, வெறும் மிளகாய் மட்டும் போட்டு தக்காளி ஒன்று போட்டேன். எப்போவுமே போட மாட்டேன், இன்றைக்கி தக்காளியும் போட்டேன். பொடியெல்லாம் எதுவும் போடல, மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன். மிளகாய் கறி கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் சில்லிக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் கொஞ்சம், லைட்டாக உப்பு, அவ்வளோதான். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டோம். தயிர் மூத்தலை, முட்டையும் போடல. எனக்கு முட்டை பிடிக்காது, தயிர் வந்து வாங்க மறந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக லெமன் சாறு விட்டாச்சு. போது நல்லா கையில் இருக்கிறதுல தான். இப்போ சில்லி வரும்போது வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க. அது 60 ரூபாயா? 100 கிராம் 60? 4 பீஸ் தான் வந்துச்சு. அதனால் இப்போ உடனே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வறுவலுக்கு கொஞ்சம், சில்லிக்கு கொஞ்சம், எப்படி இருப்போதோ தெரியல. இந்த டைம் நல்லா வந்தால் மட்டும்தான் இனிமேல் சில்லி போடுவேன் நான். ஒவ்வொரு டைம் சில்லி போட்டால் சொதப்பிடுதான், கடை டேஸ்ட் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரில. கடை விட நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீ எனக்கு போன டைம் போகும்போது முட்டை ஊற்றுவாங்க கடையில். ஆனால் எனக்கு என்னமோ கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், இங்கே முட்டை ஊற்றனா ஆகாதுங்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு போட்டலாமா, இல்லை போய் ஓட்டலாமா? அந்த இலையவே கம்பி வச்சிரு. சஷ்டி விரதம் இருக்கலையான்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. சஷ்டி விரதங்கிறது விரதம் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும். எல்லா விரதமுமே அப்படி தான். சஷ்டியை பொறுத்த அளவுக்கு முழுமையாக இருக்கணும். இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. அம்மா வந்து திட்டு வேணுமோ, அது வேறு பயமாக இருக்குது. வீடெல்லாம் வலிச்சு விட்ருக்குறாங்க. சஷ்டி விரதம் வேறு இருக்காங்கன்னா இங்கே இல்லை, அது வேறு பயமாக இருக்குது. ஃபோன் பண்ணி சரி மூடி வச்சுருவாங்கன்னா ஒரு 2 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் யாராவது சஷ்டி விரதம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சஷ்டி விரதம் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும். அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை வரும். அதனால் குழந்தை வரம் இல்லாதவங்க மறக்காமல் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி நீங்களாம் போடுறது எப்படி, என்னென்ன பவுடர் யூஸ் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா. சில்லி அதிகமாக போடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு, லைட்டாக உப்பு போட்டேன். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்குறோம். இன்னும் எந்த மாதிரி சில்லி போட்டால் டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ஜூஸியே வரணும், இது வர வரணும்னு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கேட்குறேன். சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க்கில் இருந்த எல்லா மீனும் இறந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி மீன் மட்டும்தான் இருக்குது. 2 நாள் ஊருக்கு போனாலும் ஃபுட்டு போடாததுனாலே என்னன்னு தெரியல. ஸோ சேடு வந்தானே, அது ஒரு வருத்தமான விஷயம். சுகாஸ் வந்து இனிமேல் நான் மீனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது ஒன்று. உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்தால் திட்டு கொடுக்குமா என்னன்னு தெரியல. நான் வேறு சிக்கன் எடுத்து சமைச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறோம். வீடெல்லாம் வலிச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் ஊருக்கு வந்தது இன்னும் தெரியாது. எங்கள் அம்மா சஷ்டி விரதம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த காளான் கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதம்மா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க. அதை வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் லாஸ்ட் 3 நாள் கூட விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படி இருக்கலாமா அப்படிங்கிறத மொத்தம் 7 நாள், லாஸ்ட் 3 நாள் இருக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையலை முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எண்ணெய் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறது லாஸ்ட்டாக, நல்லா கிளறணும் அதுன்னு அப்படி. ஆனால் இவ்வளோ ஆயில் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த சிக்கன் மிளகாய் கறிக்கு இப்படி ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் சாப்பாட்டுக்கு இது பிசைஞ்சு சாப்பிட முடியும், அப்படின்னா சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஊது உப்பு கரெக்டாக இருக்குதா? லைவ் டெஸ்ட், உண்மையை மட்டும் கூறவும்.
பொய்கள் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லாலையும் நல்லாலையும் சொல்லிடுங்கப்பா. நல்லா இருக்குது, காரமாக இருக்குது. உப்பு போதுன்னு உப்புலாம் சாப்பிட மாதிரி இல்லையே, ரொம்ப காரமா. சில்லி கொடுத்துடலாம், அது ரெண்டு பீஸ் தான். ஓகே, இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிடலாம். கொத்தமல்லி இலையே தேவையில்லை இந்த இதுக்கு, மிளகாய் கறிக்கு. ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இதை அந்த மிளகாய் ஸ்மெல் அப்படியே வருது வரும். இப்போ மிளகாயும் அந்த எண்ணெயும் ஸ்மெல்லு அப்படி வரும். பொடி சேர்த்துட்டுனா அந்த பொடி வாசம் தான் வரும். ஆனால் இது வந்து காய்கறிகளுக்கு நீங்கள் வந்து வர மிளகாய் தூள் மட்டும் போட்டு, இல்லைன்னா மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சில சாம்பார் பொடி, ரசப்பொடி, இருக்கிற பொடி எல்லாம், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுறீங்க, குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு செய்கிறீங்க, அதனால் காய் வந்து டேஸ்ட் வராது. முடிஞ்சால் வர மிளகாய் தூள் போடுங்க, இல்லையா அதுவுமே போடாமல் வர மிளகாய் மட்டும் இல்லைனா பச்சை மிளகாய் மட்டும் வச்சு காய் செஞ்சு பாருங்கள். தேங்காய் துருவல் நிறைய போட்டு, சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு செஞ்சு பாருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காயே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இது முடிஞ்சு. அடுத்தது வந்து சில்லி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அது எப்படி வந்திருக்குன்னு, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, வெறும் வர மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு போடுறேன்னா போடலாம், அதுவும் விட்டுடலாம். அப்புறம் வரமிளகாய் தூள் போடுறேன்னா போடலாம். உப்பு, தக்காளி வந்து இன்னைக்கு போட்டேன், போட மாட்டேன், அதை நான் போட்டேன். ஓகே, நம்ம வீட்டில் சிக்கன் வறுவல் ரெடி. அடுத்தது வந்து நம்ம சில்லி பார்த்துட்டு ரிசல்ட் அதையும் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் அதை ஊறட்டும். இப்போ தானே ஒன்று சாப்பிட்டு பார்க்க சொன்னேன், அந்த சைடு போகிறக்குள்ள மறுபடியும் இன்னொன்று வெந்துருச்சு இல்லையா, நறுக்கு நறுக்குங்க, நறுக்கு நறுக்குங்கிற மாதிரி இருந்துச்சாம. தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சாச்சு, இதுக்கு மேலே தண்ணி ஊற்றா அது சல்லுன்னு போயிடும். சிக்கன்னா அப்படித்தான் இருக்கும், ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தான் இவங்க அப்படியே நம்பிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சில்லி போட போகிறோம், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. போடுங்கள் ரெண்டு, ஒரு நாலு பீஸ் மட்டும் போடுப்போம், நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு நாலு பீஸ் மட்டும் போதும், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு இதெல்லாம் கரெக்டாகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். போது இப்போ நாலு பீஸ்னா தான் 40 பீஸ் நீங்கள் ஊற்றுவீங்க. இப்போ சாமிகளை இப்போ வீடியோவில் தான் எதாவது பேசுறது மக்களுக்காக. அந்த கையில முடிச்சு தாங்களா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வேண்டாமா பட்டாசு, வேண்டாமாம்மா மழை வேஞ்சிக்கிட்டம்மா, போட்டதுனால வந்துடும் வந்துடும், அது வந்துச்சுன்னா வந்துடும். ஏ ஆனால் பொடியெல்லாம் பிரியவே இல்லைப்போ சாமி. ஆக்கணும் சுகாசே, இது சிந்தே போகுது, போ சுகாஸ் போ. ஓகே, நான் இதை பொறிச்சு முடிச்சுட்டு எப்படிக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து அதிகமாகிடுச்சிங்க, பாருங்க மழை விட்டுச்சு, இப்போ அதிகமாக வந்துச்சு. இன்னும் எங்கள் அம்மாவுக்கு காணா, போன டைம் கொஞ்சம் குறைவாக வந்துச்சு, இப்போ அதிகமாக வந்துச்சு, வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ இருக்கு பாருங்க, சில்லி வந்து வெந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது, இதுவே டேஸ்டாக தான் இருக்குது. முட்டையும் போடல, தயிர் முத்தல, சில்லி பவுடருமே கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதிகமாலாம் இல்லை, அதுவே டேஸ்டாக தான் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு பீஸ் போடலாம்ல, நல்லாவுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க மலைக்கு இதமாக சூடாக சிக்கன் சில்லி சாப்பிட்லாம். அடிக்கடி நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவோம், நல்லாலேயும் அதோட விட்டுருவோம், அதே பழக்கம். குழந்தைங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துடலாம். ஒரு தட்டத்தில் போட்டு ஒரு லெமன், ஒரு பீஸ் சிக்கன் சில்லி அரிஞ்சு, லெமனு, வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னும் டேஸ்ட்டாக வர்றதுக்கு என்னென்ன போடலாங்கிறது சொல்லிடுங்க.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.